रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्मकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्तमहदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்புறுனல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ்மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க வெறை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோ ஞாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் ஸ்ரீதிராடத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடுகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கிக பாஷ்யகாரம் சதாதி நாமானம் அஹம் பிரபத்யே. பகலும் இருக்கும் முதல் பாசுரத்திலே பகலும் கந்துயிலறியாள் கண்ணனே கைகளால் இருக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரைக்கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இரு நிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே என்பதாக நாயகியினுடைய நிலைகளை எல்லாம் தாயார் எடுத்துச் சொல்கிறார். பெரிய பெருமாளிடம் அவளுடைய நிலைகளை எடுத்துச் சொல்லி உன்னை நினைத்து இப்படி துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இவளுக்காக நீ என்ன செய்ய போகிறாய், நீ என்ன செய்ய சங்கல்பித்திருக்கிறாய் என்பதாக கேட்கிறார். பெரிய பெருமாளிடம் தாயார் கேட்கிறார் அப்படின்னு இருக்கு. அவன் திருவடிகளையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அவள், அவன் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அவள், அவனையே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அவள், அப்படிப்பட்ட இவளுடைய நிறைகளை என்னால் முழுவதுமாக சொல்லக்கூட முடியலை. ஏதோ நானே அரை குறையா தான் சொல்றேன். அவள் படுற கஷ்டத்தை காட்டிலும் நான் படுற கஷ்டம் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா அவளை நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் பெரிய பெருமாளே நீர் என்ன செய்ய நினைச்சருளினீர் என்பதாக அங்கே கேட்கிறார். ஆக இந்த பத்து பாசுரத்திலையும் நாயக்கனுடைய நிலையை எடுத்துச் சொல்லி உம்முடைய நினைவு என்ன, நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதாக பெருமாளிடம் கேட்பதாக இருக்கிறது. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, இவர்களுடைய இந்த நிலைமையை பெருமாள் பொறுக்காத ஒரு நிலை, அதாவது ஏழாவது பத்துல நாம இந்த பத்தினுடைய சாரமான அர்த்தம், ஏழாவது பத்தினுடைய சாரமான அர்த்தம் என்ன என்று பார்த்தால் அனிஷ்ட வித்வம்சீலகா என்பதாக இருக்கு. பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன், அனிஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம்.
துக்கங்களை எல்லாம் போக்கடிக்க கூடியவன் என்பதாக அர்த்தம். ஆறாவது பத்திலே எம்பெருமானை சரணாகதி செய்ய முடியும், அவன் உபாயமாக இருக்கக்கூடியவன் என்பதான விஷயத்தை எல்லாம் சரண்யத்துவம் முதலான விஷயங்களை எல்லாம் சொன்னார். சரணாகதியும் பண்ணார். சரணாகதி பண்ணால் அடுத்தது நடக்க வேண்டியது என்னன்னு கேட்டா அனிஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறது தானே முக்கியம். அதை அனிஷ்ட வித்வம்ச சீலக என்கிற ரீதியிலே இல்லாட்டா அனிஷ்ட சோரன் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அனிஷ்டங்களை எல்லாம் திருடி கொண்டு விடுவானோ, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் திருடி கொண்டு விடுவான், நம்மையும் அறியாமல் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும் என்பதாக சொல்றார். இதுல முதல்ல இந்த ஏழாவது பத்துல முதல் திருவாய்மொழியை நாம பார்த்தோம். சாட்சியா சங்கா சகிஷ்ணு என்பதாக எம்பெருமானிடம் சாட்சியத்தை ஆசங்கை பண்ணால் அதை சகித்துக் கொள்ளக்கூடியவன் எம்பெருமானே நீர் இப்படி செய்யலாமா என்பதாக அவனிடம் சாட்சியத்தை ஆசங்கை பண்ணினால் அதை சகித்துக் கொள்ளக்கூடியவன் என்பதாக பார்த்தோம். அதுபோல இப்போ ரெண்டாவது கங்குளும் பகலும் என்பதில் இவன் பிரசமித்த ஜனதா கர்ஹணம் என்பதாக சொல்றார். ஜனங்களுடைய நிந்தை இருக்கிறது, அதையெல்லாம் இவன் பிரசமனம் செய்யக்கூடியவன். அவர்களை பற்றி வருகிற நிந்தை, அவர்கள் செய்யக்கூடிய நிந்தை, இதையெல்லாம் அவன் ஒழிக்கக்கூடியவன். எம்பெருமானிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள், இவள் இப்படி இருக்கிறாளே, இவள் இப்படி இருக்கிறாளே, தன்னுடைய பெண்ணை நினைத்து தாயார் கஷ்டப்படுகிறாள், இதையெல்லாம் தீர்க்கக்கூடியவன். இதை தீர்க்கக்கூடியவன் எங்க தெரியுதுன்னா கடைசி பாசுரத்துல முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மொய்புணல் பொருணல் துகில்வண்ண துணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் என்பதாக சாதிக்கிறார். அங்கே பெரிய பெருவாளிகளை திருவடிகளைச் சேர்ந்து சர்வப்பிரகார சம்ஸ்லேஷமும் பண்ணி அதனால் லப்த உஜ்ஜீவனராக ஆழ்வார் ஆனார் அப்படின்னு கருத்து அங்கே கடைசி பாசுரத்தில் இருக்கு. அதனாலே தன்னுடைய பக்தர்கள் விஷயத்திலே எந்த நிந்தை யார் என்ன சொன்னாலும் அதை சகிக்க மாட்டான் என் பெருமான், அதை உடனே சமிக்க போக்கடிக்கக்கூடியவன் என்பதாக. பக்தர்கள் விஷயத்தில் பெருமாளுக்கு வரக்கூடிய நிந்தையும் போக்கடித்துக் கொள்வான். இவனிடத்திலே நீ என்ன செய்ய நினைத்தருளினாய் என்பதாக கேட்கிறார், அதையும் போக்கடிப்பான். என் பெண் இப்படியெல்லாம் துக்கப்படுகிறாளே என்பதாக அவளை பற்றி சொன்னால் அந்த நிந்தையையும் போக்கடிப்பான் என்கிற விஷயம் இங்கே இருக்கு. அதில் இப்போ ரெண்டாவது பாசுரம் பார்க்கலாம். என் செய்கின்றா என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்கேன் எருநீர் திருவரங்கத்தா என்னும் வெவ்வுயிர்த்து உயிர்த்துருகும் முன் செய்த வினையே முகப்படா என்னும் முகில்வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்து இவ்வுலகம் உண்டு மெழுந்தளந்தாய் என்களோ முருகின்ன திவக்கே. என் தாமரை கண்ணா, நீ என்ன செய்கின்றாய்? உன்னுடைய கண்ணாலே கடாட்சம் செய்ய போகிறாயா இல்லையா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நீ கடாட்சம் செய்யாமல் இருப்பதால் கண்ணீர் மல்க இருக்கிறாள். என் பெண் எப்படி இருக்கான், தன்னுடைய பெண்ணுடைய நிலைமையெல்லாம் தாயார் சொல்லுகிறாள். என் செய்கின்னா என் தாமரை கண்ணா என்று சொல்லுகிறாளாம். நீ கடாட்சிக்க போகிறாயா இல்லையான்னு சொல்றாளாம். எம்பெருமான் கடாட்சிக்காம இருக்கும்போது கண்ணீர் மல்கை இருக்கும் அப்படின்னு கண்களே ஜலம் குட்டும்படி இருக்கிறாளாம். அப்புறம் என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தா, எல்லா பக்கம் அலைகளோடு இருக்கக்கூடிய காவேரி ஜலத்தோடு கூட இருக்கக்கூடிய திருவரங்கத்தானே, நான் என்ன செய்ய போகிறேன், நீ ஒன்றும் செய்யாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாளாம். பிறகும் எம்பெருமான் வராத மாதிரியாக ஒரு பெருமூச்சு வரவில்லை ஆனபடினாலே என் செய்கேன் என் செய்கேன் என் செய்கேன் இதையே சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாள். இத்தனைக்கும் காரணம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மதான் காரணம் என்பதாக முன் செய்த வினையே நீ முகப்படாய், பாப்பமே நீ வந்து என் கண்ணு முன்னாடி நெல்லு பார்ப்போம் என்பதாக அதனிடம் பேசுகிறாள். முகில்வண்ணா, நீ கருணை செய்யக்கூடியவனே, நீ மேகஸ்வபாவன் ஆயிற்றே, உனக்கு இது ஏற்றதா, நான் கஷ்டப்படும் போது நீ முகம் காட்டாமல் இருக்கலாமா என்பதாக கேட்கிறாள். முன் செய்து இவ்வுலகம் உண்டு விழுந்தளந்தாய், முன்னொரு சமயம் இந்த சமயத்திலே பூர்வ காலத்திலே நீ என்ன செய்தாயின்னா இந்த உலகத்தை எல்லாம் உண்டு உமிழ்ந்து அளந்து எல்லா காரியங்களும் செய்திருனாய, அப்போ அந்த மாதிரியான ஒரு கிருபையை என்னிடம் காட்டக்கூடாதா, நீ பரம உதாரணாயிற்று என்பதாக சொல்லுகிறாள். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே
இவற்கு முடிகின்றது என் அப்படின்னு தாயார் கேட்கிறாள். உண்மை தவிர தரிக்க முடியாத இவளுக்கு என்ன முடிவு, இவளுக்கு முடிவு என்ன என்பதை நீ சொல்ல வேண்டாமா? இவளுடைய அனுகிரகத்தை பண்ண போகிறாரா, இல்ல இவளுடைய பாப்பப்படி நடக்கட்டும், இவளுடைய கர்மப்படி விட்டுவிட போகிறாரா? இவளுடைய கர்மம் வெல்ல போகிறதா, உங்களுடைய கடாட்சம் வெல்ல போகிறதா என்பதாக இந்த பாசுரத்திலே தாயார் கேட்கிறார். என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும், இந்த பெண் என்னென்ன பாவத்திலே இருக்கிறாள் என்பதை பெண்ணு சொல்லக்கூடாது, இந்த நாச்சியார் இந்த விராட்டி என்னென்ன பாவத்திலே இருக்கிறாள் என்பதை தாயார் சொல்லுகிறார். முதல் பாவம், என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணான்னு எம்பெருமானுடைய தாமரை கண்ணிலே தோற்று அவள் இருக்கிறபடியாலே அதையே சொல்லி கொண்டிருக்கிறாளாம். அதை என் தாமரை கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, என்னை தோற்பித்து அடிமையாக்கின தாமரை கண்களை உடையவனேன்னு பிள்ளான் தாற்பயம் சாதிக்கிறார். என்னுடைய தாமரை கண்ணன்னா என்னை உனக்காக ஆக்கிக் கொண்ட தாமரை கண்களை உடையவன் என்பதாக அர்த்தம். என் செய்கின்றாய், நீ என்ன செய்கின்றாய், உனக்கு ஒரு தாமரை கண்ணு ஒன்று கொள்ளும், அதை தாமரை கண்ணு நாங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த கண்களாலே நீ எல்லாரையும் கடாட்சிக்கிறபடினால்தானே அதற்கு ஒரு பெருமை. அந்த கடாட்சத்தை நீ செய்யாமல் வரும் தாமரை கண்ணன் பெயரை வைத்திருப்பதாலே இல்ல அழகான கண்களாலே என்ன பிரயோஜனம்? அதனால அந்த கண்களாலே என்னை நீ குளிர கடாட்சம் செய்ய போகிறாயா இல்லையா என்பதாக அர்த்தம். என் செய்கின்ற என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே தவிர எம்பெருமான் கடாட்சிக்கவில்லை. அதனாலே அந்த ஒரு சந்தாபத்தினாலே அந்த ஒரு துக்கத்தினாலே கண்ண ஜலம் குட்டின் இருக்கான். கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தா. ஏன்னா போன பாசத்தில் இந்த பாசத்தில் ஒரு வித்தியாசம். போன பாசத்தில் என்ன சொன்னால், கங்குறும் பகலும் கண்துயிலறியால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு. கண்ணு நீர்கள்லாம் அப்படியே கைகளாலே இறைத்து கொண்டிருக்கால் கண்ண நீர் வெள்ள விட்டு கொண்டு ஓடுகிறதுன்னு சொன்னார். ஆனால் இந்த பாசத்தில் அப்படி இல்லை, கண்ணீர் மல்க இருக்கும், கண்ணுக்குள்ளேயே கண்ணீர் எல்லாம் அப்படியே இருக்கான், உள்ளுக்குள்ளே இருக்கான். கண்ணு பார்த்தா கண்ணு முழுக்க அப்படியே கண்ணீராகவே இருந்துருக்கு. கண்ணீர் மல்கன்னா பிரவாகம் போல ஓடன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா போன பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அப்ப கண் ஜலத்தை கண்ணீர்களை கைகளாலே இறைத்தாள். இங்க ஏன் இறைக்கலாம் கேட்டானா, அது வத்தி போயிடுதான் கண் ஜலம் எல்லாம். ஏன்னா அந்த அளவு சந்தாபம் சரீரத்திலே இருக்கிறபடினால கண்ணில் பார்த்தா ஜலம் ஜலமா கொட்டுறது. ஆனா சரீரத்தில் இருக்கக்கூடிய தாபம் இருக்கலையும், அது பயங்கர உஷ்ணமாக இருக்கிறபடினாலே இந்த கண்ணீர் எல்லாம் அந்த கண்ணீர் வெள்ளமெல்லாம் அந்த உஷ்ணத்தினாலே பட்டு அதெல்லாம் வற்றி போயிடுறபடினாலேயே கரைக்கு உட்பட்ட கண்ணீர், கண்ணுக்குள்ள மாத்திரம் கண்ணீர் இருக்கும்படி இருக்கு என்பதாக சொல்றார். பிள்ளான் சாதிக்கிறார், உன்னுடைய அவலோகனாபாவதெனித சந்தாபத்தாலே அக்கண்ண நீர் வெள்ளமெல்லாம் சோகிக்கையாலே கரைக்கு உட்பட்ட கண்ண நீரை உடையவளாய் ஒரு சேஷ்டித க்ஷமையே இருக்கும் கண்ணீர் மல்க இருக்கும். இருக்குன்னா வேற ஒண்ணும் பண்ண கழுது இருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு அப்படி. ஏன்னா அந்த தாபத்தினாலே கண்ணீர்லாம் அப்படியே வத்தி போகும்படி இருக்கேன் என்பதாக இருக்கு. என் செய்கேன் இருநீர் திருவரங்கத்தா என்றும், நல்ல ஜலம் பிரவாகிக்கக்கூடிய திருவரங்கத்திலே எரி நீர் அலைகள்லாம் பொங்கி வரக்கூடிய காவேரிக்கு நடுவிலே திருவரங்கத்திலே ஆச்சரியமாக எழுந்திருக்கிற எம்பெருமானே நான் என் செய்கேன் அப்படிங்கிறார். என்ன செய்ய கடவேன், ஏன்னா வந்து விட்டுகிறே கட்டனாய் சுலபனாய் இருக்கிற நீ ஒன்றும் சாதிருந்தால் நான் எத்தை செய்ய கடவேன், நீ கடாட்சம் பண்ண, நீயும் கடாட்சம் பண்ணலன்னா நான் இனிமேல் என்னதான் செய்வேன் என்பதாக சொல்லுகிறானான். என் செய்கேன் எரு நீர் திருவரங்கத்தா என்றும், ஏன்னா நான் வேற எங்கேயாவது வந்து கேட்கிறானா இல்லையே, எங்களுக்காக எங்களை கடாட்சம் செய்ய வேணும் என்பதற்காகவே தானே நீர் கோயிலிலே வந்து கண் வளர்ந்து அருளுகிறது. அப்ப இந்த கடாட்சம் பண்ண வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். என்னுடைய சந்தாபத்தை எல்லாம் பொறுக்கைக்காக வென்றோ கோயிலிலே கண் வளர்ந்து அருளிற்று, நீ சந்தாபம் ஒன்றும் பொறுக்க மாட்டுகிறேன் என் செய்கேன் என்னும் அப்படின்னு. மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மொத்தம் இதுக்கு பதில் சொல்றதுக்கு தானே இங்க திருக்கோயில இருக்கு நீர். என் செய்கேன் ஆனாலும் கடாட்சம் பண்ணலன்னா நான் என் செய்கேன், என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தா என்னும் வெவ்வுயிர்த்து உயிர்த்து உருகும் அப்படின்னா பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கும் என்பதாக அர்த்தம். வெவ்வு உஷ்ணமாக
உயிர்த்து உயிர்த்து மேலும் மேலும் மூச்சு விட்டு என்பதாக அர்த்தம். ரொம்ப உஷ்ணமாக மேலும் மேலும் பெருமூச்சு விட்டு கொண்டு கதை ஊறுகிறது. என் செய்கேன் என்று கீழ் சொன்ன ஆக்கின் சென்ன அனுசந்தானத்துக்கும் வாராது ஒழிந்தவாறு இப்படி விஷன்னையாய் மூச்சு விட்டு உருகா நிற்கிறாள். எப்பவுமே பெருமூச்சு ஒன்று விட்டே வச்சுக்கோங்க, அது 100 வார்த்தைக்கு சமானம். அது வாயால வார்த்தை சொல்றது காட்டணும். நல்லா பெருசா ஒரு மூச்சு விட்டாலும் அவனுடைய சந்தாபம் மொத்தம் அப்படியே தெரியும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு இடத்துல வந்து நின்று அப்பான்னு பெருமூச்சு விட்டார்னா அப்ப அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவு நமக்கு தெரியும். அந்த மாதிரி என் செய்கேன் இருநீர் திருவரங்கத்தால், என் செய்கேன் இருநீர் திருவரங்கத்தால் இதையே சொல்லி உயிர்த்து உயிர்த்து உருகும் அப்படியே பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறாரே, நீ இவளுக்கு என்ன செய்ய போகிறாய் என்பதாக அர்த்தம். முன் செய்த வினையே முகப்படா என்னும், ஆனால் இத்தனை பணியும் எம்பெருமான் வரலைன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஏதோ பாப்பம்தான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை, என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க மாட்டேங்கிறானே. அப்போ மமைவ துஷ்கரம் கிஞ்சிது மகதஸ்தி நசம்சயா அப்படின்னு சீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்ற, எம்பெருமானும் லக்ஷ்மண பெருமாளும் இன்னும் வரலைன்னா என்னுடைய பாபம் தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளால வர முடியாதுங்கிறதுனா கிடையாது, அவளால முடியாத காரணங்கிறதே கிடையாது, அவளுக்கு கருணை கிடையாதுங்கிறதும் கிடையாது. என்ன வேணாலும் ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கு. என்ன தடைனா மமைவ துஷ்கிருதம், என்னுடைய பாபம் தான் ஏதோ தடையா இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக, ஏதோ எம்பெருமான் நமக்கு கடாட்சம் பண்ணலன்னா உண்மையில நம்முடைய பாபம் தான் ஏதோ இருக்கும் போல இருக்கு. அதனால அந்த பாபத்தை பார்த்து சொல்லுகிறாள், ஏ பாபமே முன் செய்த வினையே, நான் முன்னாடி செய்த பாபமே முகப்படாய் வந்து முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கிற. தனக்கு ஒரு துஷ்கர்மம் அதி பிரபலமா இருக்கிறதாக நினைத்து பரமகாரணத்தினையும் கூட பிரதிபந்திக்கிற உன்னுடைய கிரௌரியத்தை நான் ஒரு கால் கண்ணாலே காணவாராய் என்று ஆற்றாமையால் அலற்றுகிறாள். ஏ பாபமே முன்னாடி வா, எம்பெருமானை கூட தடுக்கிறியே நீ. எம்பெருமான் எத்தனை பரம காருணிக்கன், அந்த பரம காரணிக்கனான எம்பெருமான் வந்து என்னை கடாட்சம் பண்றதை கூட தடுக்கும்படியா ஒரு பாபம் என்கிட்ட இருக்குன்னா நீ யாருங்கிறத நான் பார்க்கணும். உன்னுடைய கிரௌரியம் உன்னுடைய குரூரத்தனத்தை நான் பார்க்கணும். அதனால பாபமே நீ வா, என் கண் முன்னாடி வா என்பதாக சொல்லுகிறானா. முன் செய்த வினையே முகப்படா என்று பாபம் போய் வருவானா, ஆற்றாமையினாலே அனுப்புகிறாள் அப்படிங்கிற. முன் செய்த வினையே முகப்படா என்னும் முகில்வண்ணா தகுவதோ என்னும் அப்படின்னா, பிள்ளான்னு சீ சுத்தி பார்க்கலாம், ஈதிருஷமான வியசனத்தை அனுபவிக்கைக்கு ஜன்மாந்தரத்திலே என்ன பாபத்தை பண்ணினேனோ என்னும் பரமோதாரணே, என்னுடைய அபேட்சிதம் செய்யாதொழுகை உன்னுடைய ஔதாரியத்துக்கு போர்மோ என்னும். முகில்வண்ணா தகுவதோ என்று கொள்ளியோ, முகில்வண்ணாங்கிறதுக்கு பரமோதாரணேன்னு அர்த்தம் சாதிக்கிற, மேகம் எப்படி ஔதாரியத்தோடு கூட மழை பெய்கிறதோ அந்த மாதிரி ஒரு கருணை அப்படி ஔதாரியத்தோடு கூட எல்லாருக்கும் கருணை வழி புரியக்கூடியவனை, இது தகுவதோ இது உனக்கு ஏற்றதா, உன்னுடைய பரம ஔதாரியத்துக்கு ஏற்றா மாதிரியாக நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக. முன் செய்து இவ்வுலகம் உண்டு உமிழ்ந்தளந்தாய், முன் ஒரு சமயத்திலே இந்த உலகத்தையெல்லாம் உண்டு உமிழ்ந்து அளந்தவனே நீ. முன்னாடி லோகத்துல யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாமல் பிரளய காலத்திலே இருக்கும்போது அப்ப அவர்களையெல்லாம் ரட்சித்தவன் நீதானே, பின்னொரு காலத்திலே சிருஷ்டித்தவன் நீதானே, நிர்ஹேதுகமாக லோகத்தை படைத்து ரட்சித்து அருளிகிற பரமகாருணிகனே, இவளுக்கு என்ன ஆய்விடையுமோ என்றால் என்கொலோ முடிகின்றது இவர்க்கே, இவளுக்கு என்னதான் முடிவு, என்ன முடிய போறதோ இவளுக்கு என்ன ஆப்போறதோ தெரியலையே என்பதாக சொல்கிறார் இங்க. அதாவது பிரளய காலத்தில் யாருக்குமே எதுவுமே தெரியாது, என்ன நடக்கிறது என்பது எதுவும் தெரியாது, ஆனா அந்த சமயத்துல கூட எம்பெருமான் ரட்சிச்சுட்டு இருக்கான். நீ அப்படிப்பட்ட பரமோதாரன், அளந்தானி திருவிக்கிரமனாயிருந்து அளந்தவன், யாராவது கேட்டாளா நீ வந்து அழைக்கணும்னு, ஆளால் அளந்தவன், அப்படியெல்லாம் நீ பரம உதாரணமாக இருக்கக்கூடிய நீ இருக்கும்போது இவளுக்கு உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னுடைய அனுகிரகம் வேணும் கேட்டுக்கொண்டிருக்காள் இவளுக்கு, இவளுக்கு எப்படி இருக்கு, ஒன்னும் கேட்காத வாழ்க்கெல்லாம் நல்ல பரம ஔதாரியத்தை காண்பித்துக் கொடுத்திருக்க, ஆனால் இவளுக்கோ என்ன அடக்க போறதோ தெரியுதே, உன்னுடைய அனுகிரகம் என் கொலோ முடிகின்றது, என்ன அப்போது உன்னுடைய அனுகிரகம் பலிக்க போகிறதா, இவனுடைய கர்மம் பலிக்க போகிறதாங்கிற, இவனுடைய கர்மத்தினாலே இப்படியே நிக்கணுமா இல்லையே உன்னுடைய கடாட்சம் கிடைக்க போறதா. அடுத்த பாக்கிறோம், வட்டில நிறையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் ஐயாக்கும் உட்கொடை அசுரர் உயிரெல்லாம் உண்டா ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்டிலே உன்னை காணுமாறருளாய் சாகுத்தா கண்ணனே என்னும் திற்கொடி மதில் சோ திருவரங்கத்தாய்
இவள் திறத்து என் செய்தி தாயே. மறுபடியும் தன்னுடைய திரு பெண்ணனுடைய நிலைமையை தாயார் எடுத்து சொல்கிறார். என்னுடைய பெண் இருக்கிறாளே, இவளுக்கு கொஞ்சம் கூட வக்கு இல்லை, கொஞ்சம் கூட வெட்கம் அப்படிங்கிறது இல்லை. எப்படி தெரிஞ்சின்றேன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் மணிவண்ணா மணிவண்ணான்னு உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். பெற்ற தாய் முன்னாடி தன்னுடைய மணவாளனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஒருத்தர் இருக்கிறான்னா வெட்கத்தை எல்லாம் மறந்தாள் அப்படின்னு தானே அர்த்தம். வெட்டத்தை மறந்து உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் நீ வர வேண்டும், நீ வரக்கூடிய திக்கையே பார்த்து கொண்டிருக்கிறாள். நீ எந்த திக்கிலிருந்து வருவாய் என்றால் வானத்திலிருந்து வருவாய் கஜேந்திரனுக்கு வந்த மாதிரியாக. அதனால பெரிய திருவடிமையிலே எழுந்தருளி வானத்திலிருந்து நீ வருவாய் என்பதாக நினைத்து வானத்தையே நோக்கி கொண்டிருக்கிறாள். வானமே நோக்கும், அதுக்கப்புறம் மையாக்கும். ஆனாலும் நீ வராதபடினாலே அப்படியே மோகித்து நிற்கிறாள். உட்குடை அசுர உயிரெல்லாம் உண்டா, நல்ல அசுரர்கள், சாமர்த்தியமுடைய அசுரர்கள், இந்திராதிகளை கூட ஜெயிக்கக்கூடிய அசுரர்கள், அவருடைய உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்பதாக உன்னுடைய சாமர்த்தியத்தை பேசுகிறார். ஆனாலும் நீ வராதவரையினாலே உள்ளுக்குள்ளே உருகி நிற்கிறார். கட்சி இனி கண்ணுக்கு பார்க்க முடியாத இல்லாதவனே, யாருடைய கண்ணாலும் பார்க்க முடியாத இருக்கிறவனே, உன்னை நான் உன்னுடைய அனுகிரகத்தினாலே பார்க்கும்படி அனுகிரகம் பண்ண மாட்டாயா, என குருத்திக்கு மாத்திரம் நீ அனுகிரகம் பண்ண மாட்டாயா என்பதாக சொல்கிறாள். காக்குத்தா கண்ணனே, ராமாவதாரத்திலே காக்குத்தனாக அவதாரம் பண்ணி பலர் பலர் கண்காண வந்தாய், கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனாக அவதாரம் பண்ணி பலர் கண்காண வந்தாய், அதே மாதிரி எனக்கு நீ அனுகிரகம் செய்ய மாட்டாயா? திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய், அதான் என் பெண்ணுக்கு அனுகிரகம் செய்ய மாட்டாயன்னு அவர் சொல்லியிருந்தார். திட்கொடி நல்ல கொடியோடு கூடி இருக்கக்கூடிய திடமான கொடிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிராகாரம், அந்த பிராகாரத்தோடு இருக்கக்கூடிய திருவரங்கம், அந்த திருவரங்கத்தாய் சிரங்கத்திலே நித்திய சன்னிதானம் பண்ணி இருக்கிறவனே, இந்த என்னுடைய பெண் விஷயத்திலே நீ என் செய்தித்தாய்? நீ அவளை என்ன செய்ய போகிறாய்? இவளை கைவிடப் போகிறாயா அல்லது கடாட்சிக்க போகிறாயா என்பதாக அர்த்தம். வக்கிலள் வெட்கமில்லாதவள், ஸ்திரீத்வ குணங்களையும் இழந்தாள், உன்னை காணப்பெறாத வியசனத்தாலே தன்னுடைய சுரூப நிரூபகமான ஸ்திரீத்வ குணங்களையும் இழந்தான்னு அழகா சொல்றார். வெட்கமில்லை அப்படின்னா இதுல பெரிய விஷயமாண்ணா, வெட்கமில்லைங்கிற சகஜம் தானே, நான் அப்படி இல்லை. எப்பவுமே வெட்கப்பட்டு இருக்கக்கூடியவள் தன்னுடைய வெட்கத்தை விட்டுட்டாள். ஏன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேம அதிசயத்தினாலே, உன்னை காணப்பெறாத ஒரு கஷ்டத்தினாலே வியசனத்தினாலே தனக்கு சுரூப நிரூபகமான ஸ்திரீத்வ குணங்களையும் இழந்தாள். அவள் பெண்ணானபடினாலே அவளுக்கு எப்பவுமே இயல்பாக இருக்கக்கூடிய வெட்கம் முதலானவை எல்லாம் விட்டுவிட்டு எப்போதுமே மணிவண்ணா மணிவண்ணா அப்படின்னு தாய் முன்னாடி தந்தை முன்னாடி அப்படியே சொல்லிட்டு இருக்காள். இறையும் மணிவண் இறையும்னா கொஞ்சமும் அர்த்தம், கொஞ்சமும் வெட்கம் இல்லாதவளாக மணிவண்ணா என்னும் மணி போல முடிந்து கொள்ளக்கூடியவனேன்னு அர்த்தம். மணிவண்ணாங்கிறதுக்கு பல அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். ரத்னம் போல, ரத்தனம் போல விலை மதிப்பான எம்பெருமான், ரத்தனம் போல மதிப்பை தரக்கூடிய எம்பெருமான், ரத்தனம் போல முடிந்து கொள்ளலாம்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிறார். பெற்ற தாய் முன்பு என்று சங்கோஜப்படாதே, இப்படி தன் நாயகனை சொல்லுகிற போதே இவள் லஜ்ஜை இல்லாதவள் ஆனாள் என்று அறிந்தேன். அப்புறம் வானமே நோக்கும், ஆனாலும் எம்பெருமான் வராதபடினாலே எம்பெருமான் வரக்கூடிய இடமான வானத்தையே பார்த்து கொண்டிருக்கார். பெண்ணை நெடும்போதும் கூட வானமே நோக்கும் மையாக்கும் அப்படின்றார். பின்னே நெடும்போதும் கூட லப்த சஞ்சயாய் நிறுத்திய ஔஜல்ய சௌலபியாதி கல்யாண குணங்களை உடையவனே என்னும் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு வந்து தோன்றினா போலே, பெரிய திருவடி கருத்தோளிலே ஏறி அருளி வந்து தோன்றுவதுதான் என்று ஆகாசத்தை பார்த்து கொண்டு இருக்கும் மணிவண்ணாங்கத்துக்கு பிள்ளா அழகா அர்த்தம் சொல்ற, நிறுத்திய ஔஜல்ய சௌலபியாதி கல்யாண குணங்களை உடையவனே அப்படின்னு. மணி ரத்னம் போலே ஔஜ்வல்யம், ரத்னம் போலே மங்களம், ரத்னம் போலே சௌலபியம் எல்லாம் இருக்கான். அப்புறம் வானமே நோக்கும்னா கஜேந்திர அழ்வானுக்கு வானத்திலேருந்து தானே வந்தான், அதனால அதை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அங்கு காணாது ஒழிந்தவாறே மயங்கும் மையாக்கும் மயங்கி நிற்கிறார். உட்கொடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே, அசுரொளி உயிரெல்லாம் உண்ட ஒருவன், தனி நாயகன், தோலாத தனி வீரன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். தோல்வினா என்னன்னே தெரியாது, அப்படி இருக்கக்கூடிய தனி வீரன், தோல்வி தெரியாது மாத்திரம் இல்லை சகாயமும் தெரியாது, ஒரு சகாயம் இல்லாமல் தானே ஜெயித்து கொண்டு வரக்கூடியவன். மையாக்கும் அப்படின்னா மயங்கி வேண்டாம்னு அர்த்தம். அப்போ மயங்கினவள் திருப்பி எப்படி பாடினான்னு கேட்டா,
கிரேண சம்ஜாம் பிரதிலப்யா அப்படிங்கிற பயங்கர ரொம்ப இருந்து அதுக்கப்புறம் உட்குடை அசுர உயிரெல்லாம் உண்ட ஒருவனே உட்கு உடை உட்குனா சாமர்த்தியம் அசுரர்களுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் தேவர்களை எல்லாம் சுலபமாக ஜெயித்து விடுகிறார்கள் அந்த சாமர்த்தியத்தையுடைய அசுரருடைய உயிரெல்லாம் உண்ட ஒருவனே அப்படின்னா என்ன தாத்பரியம் அப்படின்னா ஆச்சரிய பிரதிகூலராய் அதிபல பராக்கிரமரான அசுரரை எல்லாம் இரசித்து நிருபமான சாமர்த்தியத்தை உடையவனே உன்னை காங்கைக்கு என் பக்கம் உள்ள பிரதிபந்தகத்தை எல்லாம் போக்கி அருணா என்னும் ஒருவனே என்னுடைய பிரதிபந்தகம் தடைகள் எல்லாத்தையும் போக்கடிக்க முடியும் உன்னால ஏன்னா உட்குடைய அசுர உயிர் எல்லாம் உண்ட ஒருவனாச்சே ஒருவனா இருந்தா கூட அசுரர்கள் எல்லாரையும் சம்மாரம் பண்றோம் ஜனஸ்தானத்துல 14,000 பேரையும் சம்மாரம் பண்ணும் ஒருத்தனாகவே அதான் தோலாத தனி வீரன் அதான் வந்து அசகாய சூரன் சொல்றார் சகாயம் தேவையில்லாத சூரன் அது ஏன் அடிக்கடி துவாமி தேசிகன் சொல்றார் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா அங்க ஜனஸ்தானத்திலே 14,000 பேரை சம்ஹாரம் பண்ணதும் இங்க என்னுடைய 14,000 பாபங்களை சம்ஹாரம் பண்றதும் ஒண்ணு ஏன்னா அங்க 14,000 பேர் சேர்ந்து வர மாதிரி இங்க ஒரே சமயத்த 14,000 பாபங்கள் சேர்ந்து பழத்தை கொடுக்கறதுதான் வந்துட்டு இருக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பாபங்கள் லட்சக்கணக்கில் பாபங்கள் இதெல்லாம் எம்பெருமானால் ஒழிக்க முடியுமான்னா 14,000 பேரை ஒருத்தரால் ஒழிக்க முடியுமா அப்ப ராமன் எப்படி ஒழிச்சார் அதனால எம்பெருமானுக்கு முடியாதுங்கிறதே கிடையாதுங்கிற காமிக்கக்கூடிய சரித்திரம் அது அதனால இங்க என்ன சொல்றாருன்னா உட்குடை அசுர உயிரெல்லாம் உண்ட ஒருவனே அப்படின்னு சொல்லும்போது பிள்ளான்னு சொல்றார் அசுரர் உயிரை எல்லாம் ஒருவனாக இருந்து ஜெயித்தது போல என்னுடைய பாபங்களை எல்லாம் ஒருவனாக இருந்து போக்கடிக்க கூடியவனாச்சு என் பக்கம் உள்ள பிரதிபந்தகத்தை எல்லாம் போக்கிய ருளாய் அப்படின்னு சொல்ற உள்ளுருகும் ஆனால் அவன் வரல இல்லையா மறுபடியும் பின்னையும் அவன் வர காணாமையாலே நெஞ்சு உருகும் உள்னா நெஞ்சு உருகும்னா கட்டிலே உன்னை காணுமாறு அருளாய் கட்டு இலி கண்களுக்கு இல்லாதவன் அர்த்தம் நம்ம கண்ணாலே பார்க்க முடியாதவன் ஆனால் காணும்படி அருளாயின்னு சொல்ற இது எப்படி கண்ணால பார்க்க முடியாதுன்னு கேட்ட பிராகிருத சக்ஷுஷ்டானே பார்க்க முடியாது ஆனால் நீ அனுகிரகம் பண்ணா பார்க்கலாமே பகவான் விஸ்வரூபம் காமிக்கும் போது யாராலையும் பார்க்க முடியல ஆனா அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னான் திவ்யம் ததாமி தே சக்ஷு உனக்கு ஒரு கண்ணு தரேன் அது திவ்யமான கண்ணு இந்த கண்ணாலே பார் அப்படின்னு விஸ்வரூபத்தை காமிக்கிறான் விஸ்வரூபாத்யாயத்தை அந்த மாதிரியாக நீ சங்கல்பித்தேயானால் பார்க்க முடியும் உன்னுடைய சங்கல்பம் இல்லாட்டா யாராலையுமே பார்க்க முடியாது ஏன்னா சாதாரண கண்ணால பார்க்கிற வேணும் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் கண்ணனை பார்க்க முடியாது அதனால கட்டிலி அப்படிங்கிற பிராகிருதமான சக்ஷுஷ்களுக்கு நான் ஒரு நாளும் விஷயமாகேன் என்று உனக்கு ஒரு நிர்பந்தம் உண்டாகில் பெருமாள் சொன்னானா அப்படி வந்து நேரம் வந்து நில்லு உன்னை பார்க்கணும்னு எப்படி பார்க்க முடியும் இந்த பிராகிருதமான கண்ணு பிரகிருத்திலேருந்து வந்த இந்த கண்ணு சொல்லி இதனாலலாம் பார்க்க முடியாது அதெல்லாம் என்ன பார்க்க முடியும் இங்காட்டுக்கு திரும்ப வந்து அதாவது என்ன கேட்டா முடியாத விஷயத்தெல்லாம் செய்யும் சொல்லார் பிராகிருதமான கண்ணாலே என்னை பார்க்க முடியாது மாம்ச சக்ஷுஷ்னாலே என்னை பார்க்க முடியாதுன்னா அப்ப சொல்ற உன்னை காணுமாறு அருளா நீ அனுகிரகம் பண்ணு நான் ஒருத்தையும் உன்னை காணும்படி கிருபை பண்ணாய் என்னும் அங்கனை செய்ய கடவுதோ என்று உன்னை காண வேணும் என்று ஆசைப்பட்டார் காண்கைக்காக வென்றோ சக்கரவர்த்தி திருமகனாயும் வசுதேவர் திருமகனாயும் பிறந்த அருளிற்று என்று சொல்லும் அப்படி கூட வந்து முடியுமான உனக்காக நான் வந்து நேரம் வந்து நிக்க முடியுமா அப்படின்னா சக்கரவர்த்தி திருமணாக வந்து நின்றாயே எப்படி தோன்றி கண்காணு வந்து ஆழ்வார் சொல்றாரு எல்லாரும் பார்க்கும்படியாக சக்கரவர்த்தி திருமணாக அவதாரம் பண்ணலையா எல்லாரும் பார்க்கும்படியாக வசுதேவர் திருமணாக அவதாரம் பண்ணலையா அங்கெல்லாம் எல்லார் கண்களிலும் படும்படி வந்து நின்றா இல்லையா அந்த மாதிரி உன்னை காணுமாறு நீ அருள் செய்தா நடக்கலாம் அப்படிங்கிறாரு பட்களியே உன்னை காணுமாறு அருளாய் காக்குத்தா கண்ணனே என்னும் காக்குத்தா கண்ணனே சொல்லப்படுறது ரெண்டு அவதாரத்தையும் அழகா சொல்ற வியாக்கியானம் பண்ணிருக்கா இந்த இடத்துல திக்கொடிமதில் காக்குத்தா சக்கரவர்த்தி திருமகனாய் அவதரித்து திருஷ்டி சித்தா அபகாரிணம் என்னும் ரூபசம்ஹரணம் லக்ஷ்மியும் சௌகுமாரியும் சுவேஷதம் ததுசு விஷ்ணுதாகாரா ராமஸ்ய வனவாசினா என்றும் நாடோடும் காடோடும் வாசிற எல்லாருக்கும் உன்னை இனி காட்டினாய் இல்லையோ அது ஒரு கால் செய்து அத்தனை என்றோ என்ன சொல்லுகிறாள் கண்ணனே தாசா மாவீரபூத் சௌரிஹி என்கிறபடியே இடைச்சிகளுக்கும் கூட நீ காட்டினா இல்லையோன்னு அழகான ஒரு விஷயத்தை சாட்சா சுவாமி இங்கே சாதிக்கிறார் அதாவது காக்குத்தா அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் கண்ணனே அப்படின்னா வசுதேவர் திருமகன் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் பெருமாள் ராமன் அவதாரம் பண்ணது எதுக்காக தெரியுமோ இல்லையோ எல்லாரும் தன்னை பார்க்கணுங்கிறதுக்கு தான் அவதாரமே ஏன்னா பும்சாம் பூபௌதாதி குணைகி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம்
ஜனங்களுடைய கண்களை கவர வேணும். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் என்ன கேட்டா, மகரிஷிகள் மகரிஷியெல்லாம் தபஸ் பண்ணிக்கிறார்கள், அந்த தபஸுக்கு ஒரு விஷயம் வேணும். எம்பெருமான் திவ்ய ரூபத்தை தரிசித்தால் தானே தபஸ் பண்ண முடியும், அந்த திவ்ய ரூபத்தை தியானம் பண்ண முடியும். அப்படி ஒரு திவ்ய ரூபத்தை நம்ம என்னைக்கு பார்க்க போறோமோ அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கா. அவர்களுக்காக பெருமாள் தண்டகாரண்யத்தில் அவர்கள் முன்னாடி போய் நிற்கிறார். வில்லும் கையுமாக முன்னாடி போய் நில்லி இந்த ரூபத்தை நீங்கள் தியானம் பண்ணி கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய ரூபத்தையே எம்பெருமான் அவர்களுக்கு கொடுக்கிறாராம். அதனால அவர்கள் கண்ணிலே படணும் என்பதற்காக தானே ராம அவதாரம். சரி வேண்டாம், மற்ற அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிறாளாம், பரவசப்படுகிறாளாம். இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதானம் பெருமாள் ராமன் போகணும், நாம அதை பார்க்கணும் அப்படின்னு எத்த ராமன் அவசியத்து எந்த ராமன் அவசிய ராமனை பார்க்கத்தா அந்த கண் என்ன கண்ணா அப்படின்னு இவர்கள்லாம் பக்தி பரவசர்களாக எம்பெருமானிடம் பிரீத்தியாக ராமனை பார்க்க வேணும் பார்க்க வேணும் பார்க்க வேணும் துடிக்கிறார்களா, அவர்களுக்கு அவர்கள் கண் முன்னாடி போய் நிற்கிறானாம் எம்பெருமான். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே கிருஷ்ணந்தையிலே அங்கே போய் அந்த இடத்துல வானரங்கள் எல்லாம் பெருசா ஒண்ணு கேட்கல ராமனை பார்க்கணும்னு, ஆனா அவளுக்கு கூட ஔதாரியத்தோடு கூட தன்னுடைய ரூபத்தை எம்பெருமான் கொடுத்துருக்கானாம். அதைத்தான் ஆஞ்சநேயர் சொல்றார், ராமஹா சர்வசத்வ மனோகரஹா அப்படின்னு. அந்த குரங்குகள் எல்லாம் கூட பெருமாளை பார்த்து ஆனந்தப்படுறது, ஏன் சொருப்பனகை கூட ஆனந்தப்படுகிறாளே. அப்படி எல்லாருக்கும் தன்னுடைய ரூபத்தை அவர்களுடைய கண்ணுகளுக்கு விருந்தாக எம்பெருமான் கொடுக்கறதுக்குன்னே ராமாவதாரம் பண்ணான் அப்படின்னா, அப்படிப்பட்ட நீ எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா, நான் கண் காணும்படி வரக்கூடாதா. அடுத்து கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு எடுத்துனானா, ராமாவதார கதையெல்லாம் பழைய கதை, இப்போ கிருஷ்ணாவதார கதைங்கிறது புது கதை. அதாவது நம்மாழ்வாருக்கு சமீபத்திலாம் நடந்த சரித்திரம் அது. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் என்ன கேட்டா, தாசா மாவீர பௌச்சௌரிஹி ஸ்மயமான முகாம் புஜக, ஆயுர்குல பெண்கள் எல்லாம் அவர்கள் கண்ணில் படவேணுங்கிறதுக்கு தானே மதுரையை விட்டுட்டு இங்கே ஆயுர்குலத்துக்கு வந்ததே, பிறந்த அவதாரம் பண்ணது மதுரையில். அங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கு மாத்திரம் சேவை கொடுத்துட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற துஷ்டர்களுக்கெல்லாம் சேவை கொடுக்க வேண்டாம்னு விட்டுட்டு அங்கிருந்து நேர ஆயர் குலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆயர் குலத்தில் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் மொத்த பேருக்கும் தன்னுடைய ரூபத்தை எல்லாம் கொடுத்தவன். ஏன்னு கேட்டால் கண்ணனை பார்க்க முடியல, திடீர்னு கண்ணன் மறைஞ்சிட்டான்னு ஓன் அவர்கள்லாம் கதறின போது, தாசாம் அவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜகா என்பதாக அவர்கள் கண் முன்னாடி வந்து நிற்கிறானே. இதை தவிர வேற என்ன வேணும் அவர்களுக்கும், அவர்களுக்கும் வேற எதுவுமே வேண்டாம். சரி, கண்ணனை பார்க்க முடியல, அவர்கள்லாம் யமுனா நதி தீரத்தில் கண்ணனோடு கூட ஆச்சரியமாக அவர்கள் ராச கிரீடையிலே அதுக்காக அவர்கள் ஆரம்பித்த போது திடீர்னு கண்ணன் அந்தர்தானம் ஆயிட்டான். அந்தர்தானம் பண்ணி அவர்கள் என்ன பண்ணா, சரி கண்ணன் நம்பி வந்தோம், கண்ணன் நிலை வாங்க ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு, ஏதோ இவனை நம்பி வந்தோமே நம்மளை சொல்லணும் அதெல்லாம் இனிமேலாம் வரக்கூடாது அப்படின்னும் ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி அப்படி போகலை. என்ன என்ன கேட்டா கண்ணனை பார்க்க முடியலையேன்னு கதறி அந்த யமுனா நதி மண்ணில் உட்காந்து போறண்டு கதறி அழுதாச்சு இல்லையா. பெருமாளை சேவிக்கிற பெருமாளை சேவிக்க போறோம், பெருமாள் சேவிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் பெருமாள் சேவிக்க முடியலையேன்னு கதறுவோமா நம்ம அவர்களை மாதிரி, இல்லையே என்னமோ எனக்கு பாக்கியம் இல்லை பெருமாள் சேவிக்க முடியல, இனிமே நாளைக்கு முடிஞ்சாச்சு நாளைக்கு எங்க முடியறது, என்ன அடுத்த வருஷம் சேவை கொடுத்தா உண்டு, யாரு பெருமாள் சேவை கொடுத்தா உண்டு இல்லாட்டா இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு ரீதியில சமாதானங்கள்லாம் சொல்லிட்டு திரும்பி வந்துருவோம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி சமாதானங்கள்லாம் எதுவுமே சொல்ல பிடிக்காமல், ஆனால் கண்ணனை பார்க்க முடியலன்னா அதனால உயிர் கூட தெரிக்க முடியாமல் அந்த இடத்துல கதிரை அழுந்த இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு தோன்றி கண் காண வந்து தாசா மாவீர பூத் அப்படின்னு பட் கண்ணு முன்னாடி வந்து இருந்தா இல்லையா கண்ணன். அதனால இவர்கள்லாம் யார் யார் வந்து ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்காக கண் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு தான் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அப்படிதானே இருக்கு. அப்படி கேச்சு நீ மாத்திரம் ஏன் எனக்கு சேவை கொடுக்க மாட்டேன், நானும் அப்படிதானே இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக காக்குத்தா கண்ணனே என்னும்னு அவர்களுடைய பெருமாளுடைய அந்த திவ்ய சரித்திரத்தை எல்லாம் ஞாபகம் உத்துகிறாளாம் இந்த இடத்துல. கத்கினி உன்னை காணுமாறுளாய் காக்குத்தா கண்ணனே என்னும் அப்படிங்கிறார். உன்னை நீ அவர்களுக்கு அருளி செய்த மாதிரி எனக்கு நீ உன்னை காட்டியருள வேண்டாமா என்பதாக அர்த்தம். திற்கொடி மதில் சு திருவரங்கத்தாய், நல்ல திருடமான கொடியோடு இருக்கக்கூடிய மதில்கள் இவளோடு சம்ஸ்லேஷிக்கைக்காக துவஜ பதாக அலங்கிருதமான பிராகாரங்களாலே பரிவிருதமான கோயிலிலே கண் வளர்ந்தருளுகிற நீ இவள் திறத்து என் செய்ய நினைத்தருளினாய். ஆமா, அங்க ராம அவதாரம் இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரம் இருக்கட்டும், இப்ப பெரிய பெருமாளாக அவதாரம் பண்ணியிருக்கிறாய் இருக்கில்லையா, இந்த பெருமிதமான அவதாரம் யாருக்காக, இவளுக்காக தானே, இல்லாட்டா இந்த அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம், ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரத்துக்கு இல்லாட்டா பிரயோஜனம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கேன். வெறும் ராவண சம்மாரத்துக்கால அவதாரம்லாம் கிடையாது, உண்மையில எல்லாருக்கும் சேவை கொடுக்கறதுக்கு தான் அவதாரம்.
இவளுக்காக திக்கொடி மதில் சூடு, நல்ல கொடி இருக்கு, மதில் இருக்கு, திருடமா இருக்கு, எல்லாம் கொடியோடு கூடிய மதில், அதான் கொடி மதில். திருவரங்கத்தாய் அவதார காலத்திலே உதவாதார் இழக்க ஒண்ணாது என்று பார்த்து ஸ்ரீரங்கத்திலே நித்திய சன்னிஹிதனாய் இருக்கிறவனே என்ன சொல்றாருன்னா, மகரிஷிகளுக்கெல்லாம் சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக ராமாவதாரம் பண்ண, ஆயர் குல பெண்களுக்கெல்லாம் சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணாய், அந்த ராமாவதார காலத்திலையும் கிருஷ்ணாவதார காலத்திலையும் உன்னை இழந்திருக்கிற எங்களுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்கு தானே திருவரங்கத்திலே அவதாரம் பண்ணியிருக்கிறார். இல்லாட்டா இங்க அவதாரம் பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அந்த சமயத்திலே நாங்கள் இழந்திருக்கிறோம், இந்த சமயத்திலே இழக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே இப்ப நீ வந்து திருவரங்கத்திலே வந்து ஆச்சரியமாக திருடமான ஒரு திருவரங்கத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிற, இந்த சமயத்துல நாங்கள் இழக்கணுமா, இப்ப இந்த சேவையை கொடுக்க கூடாதா என்பதாக பிரார்த்திக்கிறார். தெற்கொடி பதில் சொல் திருவரங்கத்தாய், இவள் திறத்து என் செய்திட்டாயே, இவள் பக்கம் நீ என்ன செய்திட்டாய், என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு அர்த்தம், என்ன செய்ய நினைத்தாய் அப்படின்னு அர்த்தம், உபேட்சிக்க நினைத்தாயோ அனுகிரகிக்க நினைத்தாயோ அப்படிங்கிற, என்ன செய்யற இவளை, இவளை இப்படியே விட்டுட போறியா இல்ல இவளுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ண போறியா? இட்டகால் இட்ட கைகளாய் இருக்கும் எழுந்துலா மயங்கும் கை கூப்பும் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை கான் என்னும் பட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடா என்னே மயங்கும் சித்தனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே. என் பெண் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? இட்டகால் இட்ட கைகளா இருக்கா, கைகள்லாம் இட்டபடி இருக்கு, காலெல்லாம் இட்டபடி இருக்கு, அவள் எதுவுமே எந்த ஒரு பிரவருத்தியுமே பண்ண முடியாதபடி இவள் இருக்கும்படியாக ஆய்விட்டது, நிச்சலமாக இவள் இப்படி இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே மெதுவாக எழுந்து உலாவி வருவாள், ஆனால் முழுவதும் உலாவ முடியாதபடி அவள் அங்கேயே மோகித்து கிடப்பாள். பிறகு மோகம் மெதுவாக தெளிந்தவாறு அவள் உன்னை பிரிந்திருக்கக்கூடிய கஷ்டம், அந்த கஷ்டம் பொறுக்க முடியாமல் கைகூப்பும் கைகூப்பிக் கொண்டிருப்பார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு கட்டமே காதல், ஐயோ இந்த காதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்பதாக, காதல் பட்டவர்கள்லாம் கஷ்டப்படுகிறார்களே தவிர இதுல ஒரு சுகமே இல்லையே அப்படின்னு அதை நினைத்து நினைத்து சொல்லி சொல்லி பின்னும் மூச்சித்து கொண்டிருப்பார். கடல் வண்ணா நீ ரொம்ப கடினான், நீ ரொம்ப ருத்தனானவன், நீ கருணையே இல்லாதவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பாள். வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வட்டமான திருவாயை உடைய சக்கரத்தை தன்னுடைய வலது கையிலே உடையவனே என்று சொல்வாள். வந்திடா என்னன்னே மயங்கும், நீ வரவேண்டும் என்பதாக சொல்லி சொல்லி நீ வராதபடியினாலே மயங்குவாள். சித்தனே ரொம்ப நல்ல செயல்களை உடையவனே, சிஷ்டனே பெரியவனே, செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே, இவள் பக்கம் நீ என்ன சிந்தித்தாய், என்ன சங்கல்பித்தாய் என்பதாக அர்த்தம் சொல். இட்டகால் இட்ட கைகளாக்கும், எல்லாமே கை கால்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து இவளை ஏதாவது இப்படி நடத்தி அழைச்சி கையை பிடிச்சி தூக்கி ஏதாவது பண்ணா உண்டு, அது வரைக்கும் இவளால எதுவுமே பண்ண முடியல, அந்த அளவு பிரவருத்தி இல்லாத அளவு ஒரு தாபத்தினாலே இவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இட்டகால் இட்ட கைகளா இருக்கும் எழுந்துலா மயங்கும் கைகூப்பும் அப்படி மெதுவா எழுந்துக்கிறா. ஆனா இப்ப ஒரு கேள்வி வருது, இட்டகால் இட்ட கைகளா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்து அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவதான் போட்டது போட்டபடி இருக்காள், வேற யாராவது வந்து இவளை எழுப்பினாதான் உண்டு, கைப்பிடிச்சு ஐக்கியம் பண்ணாதான் உண்டு, ஆனா அப்புறம் எழுந்து உலாவி அப்படின்னு வருது, எழுந்துகிறாள் அப்புறம் உலாவுகிறாள் அப்புறம் மயங்குகிறாள் அப்படின்னு வருது, அதுக்கு இதுக்கு சேரலையே அப்படின்னா பிள்ளா நல்லா ஒரு விஷயம் சொல்ற, அவசான சமயத்திலே பிரதீபம் போலே சகசா எழுந்து உலாவி மயங்கி கிடக்கும். இந்த தீபம் விளக்கு இருக்கொல்லியோ, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சுடர் குறைஞ்சுட்டே வரும், ஆனா கடைசியில அணையத்துக்கு முன்னாடி திடீர்னு பிரகாசம் அடியும், தெரிஞ்சுட்டு அப்புறம் அணையும், கடைசி காலத்துல ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு வரும் அந்த தீபத்துக்கு. அதே மாதிரி மனுஷர்களுக்கு கூட சொல்றது உண்டு, மனுஷர்கள் கூட ரொம்ப வியாதியில படுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அவள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நினைவெல்லாம் இழந்து இழந்து ஒண்ணும் இல்லாத போயிட்டு இருப்பாள், ஆனா திடீர்னு என்ன ஆகும் கேட்டான்னா நல்ல நினைவோட திடீர்னு பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார்கள், அதுக்கப்புறம் யாரும் என்னன்னு அழுவார்கள், சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு துடிப்பார்கள், இதெல்லாம் பார்த்தா ஓகே எல்லாம் புரிஞ்சின்ற காலையில் தோணும், ஆனால் இது வந்து போக்கு தெளிவு அப்படின்றதுக்கு அது போகிற காலத்துல ஒரு தெளிவு ஒண்ணு வரும், எப்படி ஆனா தீபத்துக்கு வந்து கடைசி காலத்துல ஒரு பிரகாசம் இருக்கும் அந்த மாதிரி,
அந்த மாதிரி இட்ட கால் இட்ட கைகளா இருப்பவள் கடைசியில் அவளுடைய கடைசி காலம் போலருக்கு திடீர்னு எழுந்து உடாவே மயங்குகிறாள் அப்படின்னு. அவசான சமயத்திலே பிரதீபம் போலே சகசா எழுந்து உலாவி மயங்கி கிடக்கும் பின்னையும் பிரபுத்தையாய் தன்னுடைய வெசன அதிசயத்தாலே உன்னை தொழாது இருக்கும் எழுந்து உலா மயங்கும் கைகூப்பும் அப்படின்னு பகவான நினைச்சின் கைகூப்பின் இருக்காள். கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் இத்தனை கட்டம் இவளுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா காதல் தானே, எமிர்வான் கிட்ட இருக்கக்கூடிய பிரேமம் தானே. அதனால கஷ்டம் கஷ்டம் பிரேமம் சொன்னாலே கஷ்டம்னு தான் அர்த்தம், அன்பே வைக்கக்கூடாது, அன்பு வச்சா கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கு என்பதாக அதையே சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காளாம். கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடிகான் இன்னும் சமுத்திர சுபம். கடல் எப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுகிறதோ அளவில்லாதபடி கடலானது தனக்குள்ளே ஜந்துகளை வைத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜந்துகள் வெளியில இருக்கக்கூடிய ஜந்துகள் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக இருக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் கடல் வண்ணா கல்யாண குண கடலாக இருக்கக்கூடியவனே கடியேகான் நீ ரொம்ப பொல்லாதவன், உனக்கு கருணையே கிடையாது போ என்பதாக சொல்றார். உன்னை அசங்கேய குணாகரனாக பிரமித்தோம் நீ நிர்குணன் கான் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற. ஏதோ உன்ன கடல் வண்ணன் நினைச்சோம், கடல் வண்ணன்னா ரொம்ப நல்ல கல்யாண குணம் கடலாக இருக்கக்கூடியவன் நினைத்தோம், ஆனா இப்பதான் தெரியுது கடல் வண்ணா நீ கடல் வண்ணன் இல்லை கடியை, இது ரொம்ப மோசமானவன் என்பதாக அர்த்தம். அனவதிகாத்திசை அசங்கே கல்யாண குண கணனே என்று உன்னை சொல்லுகிற இதெல்லாம் பொய், நீ சால நிர்கிரணன் கான் என்று சொல்லும் அப்படின்னு பிள்ளை வியாக்கியானம் பண்ற. உன்னை கடல் வண்ணன் சொல்றதெல்லாம் வெறுவேன், அதெல்லாம் கிடையாது, கருணையே ஒண்ணுமே இல்லாதவன் நீ அப்படின்னா. வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வளத்திருக்கையிலே திருவாயி என்று கொண்டிருக்கிற அழகை நான் காணும்படி வந்திடா என்று சொல் லோகக்கிரமைக்கும். வட்டவாய் நேமி வலங்கையா திருவா வலக்கையிலே திரு நேமியை உடையவனே நான் பார்க்கும்படி அந்த அழகை நான் சேவிக்கும்படி வந்திடா என்று சொல்லணும், அத்தனை சொல்ல முடியல. வட்டவாய் நேமி வலங்கையான்னு சொல்றார், முடிய சொல்ல முடியல. வட்டவாய் நேமி வலங்கையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு வந்திடாய் அப்படிங்கிறாரா. வட்டவாய் நேமி வலங்கையா வந்திடான்னு சேர்த்து சொல்லணும், அது சொல்ல முடியல அவளுக்கு. ஆனால் ஆழ்வாரே பிரித்து காமிக்கிறார், வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடாய் என்றென்றே மயங்கும் வந்திராய் வந்திடா இதே சொல்லிட்டு இருக்கார். வந்திடாய் அப்படிங்கிற ஆனால் வரல, மறுபடியும் வந்திடாய் வட்டவாய் நேமி வலங்கையா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேச முடியாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்திடாய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச முடியாமல் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்திடாய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்திடாய் அப்படின்னு வந்திடாய் என்றென்றே மயங்கும் கடிதீனும் வர காணாமையாலே மயங்கும் பிள்ளான்னு சொல்ற. முடிய சொல்ல க்ஷமை எல்லாமே பட்டவாய் நேமி வலங்கையா என்னும் புண்ணும் நிரும்போதும் வந்திடாய் என்னும் வர காணாமையாலே பின்னையும் வந்திடா என்னும் வர காணாமையாலே மயங்கும் இங்கனே சொல்லான் இருக்கும் சித்தனே சேனீர் திருவரங்கத்தாய் வந்திராய் வந்திராய் வந்தனே இதே சொல்லிட்டு இருக்கா. அதான் வந்திராய் என்றென்றே மயங்கும் சித்தனே நடகான் விஷயம் சிஷ்டன் அர்த்தம், சிஷ்டன்னா ரொம்ப நல்லவன் அர்த்தம், சித்தர்கள் அப்படின்னு பெரியவர்களை எல்லாம் சொல்றான், ரொம்ப ரொம்ப நல்லவன் சித்தனே செழுநீர் திருவரங்கத்தாய் நல்ல ஜலம் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்கத்தில இருக்கக்கூடியவனை சிஷ்டனே அப்படின்னா சிஷ்டன் போல இருக்கிறவனே அர்த்தம். சிஷ்ட பாவனை பண்ணிக்கொண்டு நீர்க்கரையிலே கிடைக்கிறவனே காவேரி கரையில பார்த்தானா சிஷ்ட பாவனை பண்ணி கொண்டு இருப்பாளாம், அங்க போய் ஸ்தானங்கள்லாம் பண்ணி சந்தியாவனங்கள்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நல்லவாளாவும் இருப்பார், சில பேர் பாவனையும் பண்ணுவார், ரெண்டும் இருக்கும். அங்க நாம அவள் சொல்ல வேண்டாம், ஆனா ரங்கநாதன் பத்தி சொல்றாருங்க, நீ சிஷ்டன் மாதிரி இந்த காவேரி கரையில உட்கார்ந்து இருக்க, தண்ணீர் பந்தலிலே காத்தகர் ஒதுங்கினா போதே இருக்கிறது அப்படின்னு. கொலையாளி இருக்கான் இல்லையோ அவன் வந்து தண்ணீர் பந்தல் ஒதுங்கி எல்லாருக்கும் நான் தண்ணி கொடுக்கேன் தீர்த்தம் கொடுக்கேன் தீர்த்தம் கொடுங்க ஒதுங்கினா எப்படி இருக்கு. அந்த மாதிரி நீ வந்து திருவரங்கத்துல காவேரி கரையில உட்காந்து ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறாயே தான், ஏன்னா இவளை இப்படி கருணை இல்லாமல் இவளை படுத்துகிறவனை போய் சிஷ்டன் எப்படி சொல்ல முடியும். சேனி திருவரங்கத்தாய் இதுவோ உன்னுடைய சீத கிருத்தன் பிள்ளை, இதுவா நீ சிஷ்டங்கிறது தானா, இவள் கிரத்தை என் செய்ய நினைத்தருளினாய் என்றார். பிரம்மஹத்தியைகளை பற்றி பூநூலை வெளுக்க தரித்துக் கொண்டு கையிலே பவித்திரத்தை இட்டு சுவாத்தியாயம் சொல்லிக்கொண்டு திருவாரை போலே இருந்தது, மகாபாபங்கள்லாம் பண்ணுவான். ஆனா கடைசி திடீர்னு பார்த்தா வச்சுக்கோ அமாவாசை இன்னைக்கு நல்லா புது பூணம் எல்லாம் போட்டுன்னு கையில பவித்திரங்கள்லாம் தரிசின்னு காவேரி கரையில வந்து நான் வந்து தர்ப்பணம் பண்ண போறேன் அப்படின்னு இவனுக்கான தர்ப்பணம் வேண்டி கிடக்குறதுன்னு எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கு உன்னுடைய வேஷம் அப்படிங்கிற
சித்தனே அந்த காரியம் மொத்தம் மகாபாபம். அம்மா அப்பா எல்லாருக்கிட்டே அபசாரம் எல்லாம் பட்டு அவளை வாட உற்சாகம் பண்ணி எல்லாம் பண்ணவனே வந்தான். ஆனா அமாவாசைக்கு இப்படி வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி சிஷ்ட வேஷம் போடுற மாதிரி இருக்கே சார், சித்தனே செய்யணீர் திருவரங்கத்தாயின்னு சித்தனைங்கிறது இப்படி ஒரு இது. உம்முடைய சிஷ்டத்துவம் அழகியதா இருந்தது, அபலைகள் குடிகெடுக்கைக்காக அழகியதாக ஆண்டு சம்சய பிரதானராக இருந்தீர், எங்களை மொத்தத்தையும் படாதுபாடு படுத்தி பெண்களை எல்லாம் படாதுபாடு படுத்துகிறீரே, கடைசியில் ரொம்ப நல்லவர் மாதிரி சீரகத்தில் காவேரி கரையில் வந்து படுத்திருக்கிறேவே என்பதாக கேட்கிறார். சித்தனே செய்யணீர் திருவரங்கத்தாய், இவள் திறத்தியன் சிந்தித்தாயே, இவள் பக்கம் நீ என்ன சங்கல்பித்திருக்கிறாய் என்பதாக இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இங்கே தற்கரை ரத்னாவளி ஸ்லோகம், சீரங்கே சன்னிதானாது நிகில ஜகத் அனுசிருஷ்டாஜீஹி சுசித்வாத் வித்வஸ்தானிஷ்டபாவாத் உரகசயனத பும்சு கன்மானுரூபம் சர்மா சர்ம பிரதானாத் ஜலதனுதயா உபக்ரியாத் பரத்வாத் சுவாமி ஸ்வானாம் விகர்ஹாம் உபசமயிதி சே தியாக தீமான் சடாரிஹி. சிரங்கே சன்னிதானார் முதல் பாசுரம், நிகில ஜகதனு சிருஷ்டுதாத்யேகி எல்லா ஜகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவன் முன் செய்தி உலகம் உண்டுமிருந்து அளந்தாயின்னு பார்த்தோம். சுச்சித்வாது இந்த பாட்டில் தான் சித்தனே பரிசுத்தமானவனே அப்படிங்கிறத ஒரு குணமாக சொல்றார். முன்னாடி நம்ம வியாக்கியானத்திலே பார்த்தபோது இது வந்து ஒரு விதமான உபாலம் போக்தி என்பதாக பேர். அம்மா ரொம்ப சித்தம்தான் இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தத்துல பார்ப்போம். ஆனால் இங்க சித்தனே அப்படின்னா நீ ரொம்ப நல்லவனாயிற்று, நீ வந்து இப்படி இல்லாம இவனை தவிக்க விடலாமா என்கிற அர்த்தத்திலே வித்வஸ்தானிஷ்ட பாவாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை வந்து அடுத்த பாசுரத்துல சொல்ல போற. இப்போ வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் சுவாமி சுவானாம் விகர்காம் உபசமயதி, தன்னுடைய பக்தர்களுடைய நிந்தையை அவன் சமணம் செய்கிறான், அவன் போக்கடிக்கிறான், நிந்தை செய்யாத மாதிரி பார்த்துக் கொள்கிறான் என்பதாக அர்த்தம். இதை சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.